ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே போற்றி போற்றி, ஓம் காலங்கி சித்தர் திருவடிகளே போற்றி போற்றி. இன்றைய மருத்துவ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்தை திடமாக மாற்றுறது எப்படி. ஏன் வந்து நம்ம நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்து நாதத்தை திடமாக மாற்றுறோம், அப்படி மாற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், விந்து நீர்த்து போயிருக்கிறதுனால உடலுக்கு என்ன தீமைகள், இதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த நீர்த்து போயிருக்கிற விந்தை மணியாக மணினா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம சாதாரணமாக முத்து மணியெல்லாம் போடுறோம்ல, அந்த முத்து மணி வந்து சின்னதாக உள்ளுக்குள்ளே விந்து போயில் அப்படியே உருண்டிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விந்து தான் நல்ல ஒரு திடமான தரமான விந்து. அதுதான் வந்து நாதசத்தை நம்ம உடலுக்கு வந்து கொடுத்து, ஒரு முகத்தை வந்து ஒரு தெய்வாம்சமாகவும், உடலை வந்து ஒரு வன்மையோடவும், வன்மைனா ஒரு கம்பீரம், இந்த கம்பீரமோடு வச்சுருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பேருதவி பண்ணுறதே இந்த விந்துநாதம்தான். அந்த விந்துநாதம் வந்து ஏன் நீர்த்து போயிருக்குன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அந்த மாதிரி இளம் வயதில் அதிகமாக வந்து கைப்பழக்கம் செஞ்சவங்க, கிளர்ச்சி ஏற்பட்டு இந்த காணொலிகள் மூலியமாக கிளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டு தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு விந்தை வந்து வெளியிட்டவங்க, உணர்ச்சி மிகுதியால் வந்து யாரையோ எங்கேயோ நினச்சிக்கிட்டு இங்கே இவங்களோட நாதசத்தை வெளியிட்டவங்களுக்கெல்லாம் விந்து வந்து மணியாக திரள்றதுக்கு பதிலாக நீர்த்து போயிடும். இவங்கெல்லாம் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறமுமே வந்து ஒரு சிலர் வந்து விந்தை வந்து திடப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கான மூலிகை பிரயோகம்லாம் எடுத்துக்குவாங்க, காணொலியெலாம் பார்ப்பாங்க, விந்து நீர்த்து போகுதில் சரி செய்யும் மூலிகைகள்னு அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிற பட்சத்துலேயுமே அவங்களுக்கு விந்து நீர்த்து போயிருக்கிறது அப்படியே தான் இருக்கும். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன முறைகளை சரியாக செய்யணும், இவங்களுக்கு சொன்ன முறைகளை சரியாக செஞ்சு பார்த்துட்டு அதில் வந்து சரியான தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு 50% தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து சித்தர்கள் சொன்ன முறையில் அவர்கள் சொன்ன சூட்சமத்தோடு நம்ம இதை பயன்படுத்திக்கக்குள்ள தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிற விந்து மணிகள்லாம் அப்படியே ஒன்றா திரண்டு முத்து மாதிரி அப்படியே உருண்டுரும், விந்து பையில் திடமாக வந்து உழும். அப்படி உழுவக்கூடிய விந்து வந்து நல்ல உயிரோட்டமான அணுக்களை வந்து நல்லா பெருக்கி கொடுக்கும். அவங்க வந்து போகம் செய்யக்குள்ள குறைஞ்சது வந்து ஒரு 25-40 நிமிடம் வரலாம் நின்று போகம் பண்ணலாம். ஒரு உடம்பில் வந்து ஒரு களைப்பு தெரியாது, உறவில் ஈடுபடக்குள்ள அவங்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காது, விந்து வெளியே வரக்குள்ள அவங்க உணர்ச்சி வேகத்தில் விந்து வந்து நொங்கு வந்து இளம் நொங்கு வந்து விழுகிற மாதிரி விழும். நொங்கு பார்த்துருக்கீங்களா, அந்த நொங்கு இளம் நொங்கு வந்து விழுகிற மாதிரி வந்து விழும். இந்த முறையில் இப்போ நான் சொல்கிற முறையில் பயன்படுத்துனீங்கன்னா, இந்த முறையில் பயன்படுத்தி இளம் நொங்கு வந்து விழுகிற மாதிரி விந்து வந்து விழுந்தால் தான் கல்யாணமான முதல் 3-6 மாதத்துக்குள்ள கரு உடனே தரிக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு வானம் மாதிரி உங்கள் மனைவிக்கு வானவில்லா வளகாப்பு நடத்த முடியும். இந்த விந்துலாம் நீர்த்து போயிருந்ததுன்னா வானம் மேகமூட்டத்தோடு காட்சியளிக்கிற மாதிரி, எப்பயும் நீங்கள் மகப்பேறு மருத்துவமனைக்கு மனைவியை கூட்டிகிட்டே அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். குழந்தையின்மை மகப்பேறுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மருத்துவமனைக்கு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, முதல் ஒரு வருடத்துலேயே மகப்பேறு மருத்துவமனைக்கு இல்லத்தரசிகளை கூட்டிகிட்டு போயிட்டு கையில் வந்து ஒரு குழந்தை செல்வத்தோடு வரலாம். அதனால் இந்த முறையை நான் சொல்கிற முறையை பயன்படுத்துங்க, முதல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் வாங்கி பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி சித்தர்கள் முறையில் பயன்படுத்தி நல்ல நன்மை அடைஞ்சிட்டு சித்தர்களோட வழியை பின்பற்றுங்க. வேறு மருத்துவ முறையே நமக்கு இது தேவைப்படாது, இது ரொம்ப செலவும் ரொம்ப கம்மி, எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சு மிக உடனே ஆரோக்கியத்துக்கு வாங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து பிசின் வகையை சேர்ந்தது. நாட்டு மருந்து கடையில் போய் புரசம்பிசுன்னு கேளுங்க, புரசம்பிசுனு வேளம்பிசுனு இதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஒரு 50-50 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது கூட நீர்முள்ளி விதை, அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ரெண்டு பிசுன் இருக்கு இல்லையா, முருங்கை பிசுன்னு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. பிசுன் ஐட்டத்தை பூரா பசும்பால் வாங்கிட்டு வந்து அதில் கொட்டி ஊற வச்சுருங்க. பசும்பாலை கொட்டி ஊற வச்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே ஒரு ஆடாமல் அசையாமல் வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் காய போட்டுடுங்க.
ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு நல்லா இடித்து துகளாக்கிக்குங்க. துகள் பண்ணி முடித்ததுமே அது கூட வந்து நெய்யில் வந்து பொன் வறுவலாக வறுத்தா நீர்முள்ளி விதையையும் அந்த பிசின் கூட இந்த பிசின்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் பாலில் ஊற வச்சு எடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா, இது கூடவே நீர்முள்ளி விதை அதையும் வந்து நெய்யில் வறுத்து இது கூட கலந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மூலிகைக்கு பேர் சித்திரை பாலாடை. அது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அம்மான் பச்சரிசி அப்படின்னா கொஞ்சம் நிறையா தெரியும். சித்திரை பாலாடைங்கிறது பரிபாஷை சித்தாலயனில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், வைத்தியம் பார்க்குறவங்களுக்கெல்லாம். பெரும்பாலும் வந்து அம்மான் பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா மருந்து எடுத்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. இது வந்து என்ன இதில் விசேஷம்னு கேட்டிங்கன்னா இதை உடச்சிங்கன்னா பால் வரும், சாறு வராது, பால் வரும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பாலாக வரும். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து இல்லற போகத்துக்கு ஒரு அருமையான மருந்து. இந்த மருந்தை வந்து இந்த செடியை வந்து நல்லா வேரோடு அலசி வே வந்து ஒரு நிழல் பாடமாக போட்டுக்கோங்க. நிழல் பாடமாக போட்டுட்டு அதையும் ஒரு 10-15 நாள் கழித்து சருகாக மாறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிசின் பவுட்ரையும் அந்த சித்திரப்பாலாடையோட பொடியையும் தினையிலும் காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் சென்ற பிறகு இதை பாலில் போட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற தாது சத்துக்கள் எல்லாம் இறுகி உடம்பு வந்து ஒரு நல்ல வஜ்ரமாக மாறும். வஜ்ரம்னா அப்படியே ஒரு மாதிரி சில மாதிரி மாறும். அப்போ நமக்கு உடம்பில் வந்து ஒரு விதமான ஆற்றல் பெருகும். அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து ஒரு தேஜஸ் கொடுக்கும். முகத்துலேயே தெரியும் நம்ம முகம் வந்து ஒரு நல்ல தேஜஸாக இருக்கும். இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம முகம் வந்து ஒரு தீபச்சுடர் மாதிரி இருக்கும். தீபச்சுடர் மாதிரி முகம் வந்துட்டாலே விந்துனா தான் நல்லா கட்டுனா தான் வரும். அது கட்டுறது நமக்கு நல்லா தெரியும். போகம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இலசு மாதிரியான நொங்கு பதத்தில் விந்து வந்து டம்முன்னு உழும், நீர்த்து போயிருக்க விந்தெல்லாம் அப்படியே கட்டிடும். உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த மூலிகைகளோட ஜாலம் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இது கூட வந்து ஒரு சின்ன சூட்சமாக மட்டும் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. போகம் பண்ணக்குள்ளே பெண்களுக்கு வந்து தொப்புள் பகுதியில் ஒரிஜினல் சந்தனம், முக்குடல் சந்தனம்லாம் நம்ம காதிக்கிறாப்பில் கிடைக்கும். அது கூட தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரே ஒரு சொட்டு தொப்புள் பகுதியில் போகம் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அவங்க பிறப்புறுப்பில் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சூடும் யூரின் வழியாக ஒரு ரெண்டு தடவை யூரின் போவாங்க, அது கூட போயிடும். பிறகு நீங்கள் போகம் பண்ணி பாருங்கள், 20-40 நிமிஷம் சொன்ன மாதிரி தரமாக இருக்கும். விந்து வந்து உடனே நீர்த்து போய் உழுவாது, போகமும் நல்லாயிருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி இல்லத்தரசிகளை நல்லா மகிழ்விச்சிக்கிங்க. நான் இல்லறம் நல்லறமாக அமைகிறதுக்கு இந்த முறைகளை பயன்படுத்திக்கிங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு இல்லற இன்பம்லாம் கிடைக்காதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே பல வேற்றுமை கருத்துக்கெல்லாம் வருது. அதுக்கு நீங்களும் ஒரு பலிகடாவாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த முறைகளை பயன்படுத்திக்கிங்க. சித்தர்களோட சில சூட்சமா ரகசிய மருத்துவ முறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டே இருக்க நமது சித்த ரகசியம் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.